விரைவு செய்திகள். கொரோனா இரண்டாம் அலையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 12,370 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் சென்னையில் மட்டும் 2,895 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர்கள் மருத்துவத்துறை நிபுணர்கள் ஆகியோருடன் நாள்தோறும் கலந்தாலோசித்து கொரோனா பரவலை தடுப்பதற்கான அனைத்து உதவிகளையும் பொதுப்பணித்துறை தீவிரமாகவும் துரிதமாகவும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் கொரோனா பரவலை தடுப்பதற்காக சுமார் 280 கோடி ரூபாய் மதிப்பில் 27,806 படுக்கை வசதிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளை குறுகிய காலத்திற்குள் அமைத்து தந்ததாக பொதுப்பணித்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் பெருநகர காவல் ஆணையர் நலன் விசாரித்தார். கொரோனா சிகிச்சை பெற்று வரும் 39 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் காணொலி காட்சி மூலமும் சமூக இடைவெளியை பின்பற்றி நேரடியாகவும் உரையாடி நலன் விசாரித்தார். மேலும் பணியில் இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியோருக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக ஆணையர் நன்றி தெரிவித்தார். காவல்துறையினருக்கான இந்த கொரோனா சிகிச்சை மையம் 360 படுக்கை வசதிகள் மற்றும் 24 மணி நேர மருத்துவ கண்காணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 200 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த சிகிச்சை மையத்தில் 12 சிறுவர்கள் உட்பட 78 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளுக்கு தினமும் மூலிகை மருந்து, வில்வாதி மாத்திரை, சுதர்சன மாத்திரை, திரிபல சூரணம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. காலை மாலை என இரு வேளைகளில் ஆவி பிடித்தல் மூலம் சிகிச்சை வழங்கப்படுவதுடன் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் அளிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அகஸ்திய ரசாயம் லேகியமும் கொடுக்கப்படுகின்றது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நெல்லை மேலப்பாளையம் கால்நடை சந்தை மூடப்பட்டுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த கால்நடை சந்தை செயல்படும் நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அரசின் மறு உத்தரவு வரும் வரை கால்நடை சந்தை மூடப்பட்டிருக்கும் என மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் கொரோனா பரவல் காரணமாக சந்தை 7 மாதங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அறிவிப்பின் காரணமாகவும் வியாபாரிகள் விற்பனையாளர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நகராட்சி பகுதிகளில் ஆணையர் சந்தானம் மற்றும் ஊழியர்கள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு விதிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். இன்று ஒரே நாளில் 11 பெரிய கடைகளில் ஆய்வு மேற்கொண்டதில் 45,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக நகராட்சி ஆணையர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மா அரவிந்த் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக உள்ள வல்லன் குமரவிளை மற்றும் வடச்சேரி கனகமூலம் புதுத்தெரு பகுதிகளில் சுகாதார அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து வடச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி பணியை அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வில் மாநகராட்சி ஆணையாளர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் கொரோனா தொற்றுக்காக வழங்கப்படும் ரெமிடிசிவிர் மருந்தை தனியார் நோயாளிகளும் பெற அனுமதி வழங்கியதற்கு இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. இதேபோல் மாநிலத்தின் மற்ற நகரங்களிலும் தனியார் நோயாளிகள் ரெமிடிசிவிர் மருந்து பெற அனுமதி அளிக்க வேண்டும் என தமிழக அரசை அச்சங்கம் கோரியுள்ளது. போதிய பயணிகள் இல்லாததன் காரணமாக 11 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்புத்தூர் பெங்களூரு, சென்னை சென்ட்ரல் மைசூரு, சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இடையிலான சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 3 நாட்கள் இயக்கப்படும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு ரயில் மே 1 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.